பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகை. கொள்ளடம், மதுரை, தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி தூத்துக்குடி மீனவர்கள் இரண்டு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல தடை. நெல்லை மாவட்டம் முழுவதும் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் இன்று கருப்பு கொடி போராட்டம். பாஜக அரசு மீனவர்களை முழுவதுமாக கைவிட்டு விட்டதாக கூறி ராமேஸ்வரத்தில் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம். பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிக அளவில் வெறுப்பு பேச்சு, வாஷிங்டன் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் குற்றச்சாட்டு. நவீன தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் பொதுமக்கள் பார்வைக்கு அர்ப்பணித்தார். கலைஞர் என்றாலே போராட்டம்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கலைஞரின் இறுதி போராட்டத்தின் அடையாளம்தான் இந்த நினைவிடம் என நெகிழ்ச்சி. கலைஞர் நினைவிடம் என்பதை விட கலைஞரின் தாஜ்மஹால் என்று சொல்லலாம் என ரஜினிகாந்த் கருத்து. கனவு உலகம் போல இருப்பதாக பிரமிப்பு. நடுக்கடலில் கொல்லப்பட்ட மீனவர்களுக்கு நீதி கேட்டு ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். பதற்றம் நிலவுவதால் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் கிராமங்களில் போலீசார் குவிப்பு. பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் ஆந்திர அரசின் நடவடிக்கையை தடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். விலவங்கோடு தொகுதி காலியானது. தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியது சட்டப்பேரவை செயலகம். கூட்டணி தொடர்பாக இதுவரை எந்த கட்சியுடனும் பாமக பேசவில்லை என அன்புமணி ராமதாஸ் விளக்கம். அதிமுகவுடன் பாமக பலமுறை பேசியதாக வெளியான தகவலுக்கு திட்டவட்டமாக மறுப்பு. பாஜக மதவாத கட்சி என்பதாலேயே கூட்டணியை விட்டு வெளியேறினோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பகிரங்க குற்றச்சாட்டு. முக்கிய கட்சியை சேர்ந்த தலைவர் பாஜகவில் இணைய போவதாக பந்தா காட்டிய அண்ணாமலை. நேரம் கடந்தும் யாரும் வராததால் நிகழ்ச்சியையே ரத்து செய்துவிட்டு கிளம்பிய பரிதாபம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய பேராசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தல். நடவடிக்கை எடுக்காவிட்டால் துணைவேந்தரை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. ஸ்ரீரங்கம் பலஹாரி ஜீயர் மடத்தின் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிக்க முயற்சி என புகார். ஜீயர் தரப்பு மற்றும் ஆலோசனை குழுவினர் மாறி மாறி புகார் குற்றம் சாட்டுவதால் பரபரப்பு. கட்சியில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் விரக்தி. ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேறியதால் பரபரப்பு. ஆந்திராவில் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 5000 ரூபாய் நிதியுதவி. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் வாக்குறுதி. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி தலைவர் விஜய்சேகர் திடீர் ராஜினாமா.
முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த இருந்த நிலையில் பதவி விலகலால் சந்தேகம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண முதல்வராக பொறுப்பேற்றார் மரியம் நவாஸ். பாகிஸ்தானின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.